என்னோட கேள்வி எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய திருமணங்கள் பற்றி. இந்த திருமணங்களில் வந்து ஒரு சில இஸ்லாமியர் வந்து நடக்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த திருமணங்களை அட்டன் பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க, ஏன் இந்த முரண்பாடு? சரி, இப்போ சவரில் கேட்குறாருனா, திருமணங்களில் சில திருமணங்களுக்கு நாங்கள் வரமாட்டோங்கிறீங்க. குறிப்பாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத்து அமைப்பின் சகோதரர்கள் அவர் சந்திச்சிருக்கார் போல இருக்கு. சில திருமணங்களுக்கு போகிறாங்க, சில திருமணங்களை பார்த்தா இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. ஏன் ஒன்று திருமணம் சரியில்லைன்னு சொல்லுங்கள், என்ன திருமணம்னா இந்த திருமணம் செல்லாதுங்கிறீங்களா, ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீமையை நீங்கள் கண்ணால் கண்டீர்களானால் அதை உங்களுக்கு முடிந்தால் கையால் தடுங்கள், உங்களுக்கு முடியவில்லையானால் நாவால் தடுங்கள், உங்களுக்கு அதுவும் முடியவில்லையானால் மறந்ததால் வெறுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ நம்ம வந்து இப்போ ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாரு, புகைப்பிடிக்கிறவரை வந்து பிடிக்காதப்போ அப்படின்னு தட்டுற அளவுக்கு நமக்கு வயசு இல்லை, அல்லது அந்தளவுக்கு நிலையும் இல்லை. அப்படி தட்டினா வந்து அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் போலீஸில், அப்படிப்பட்ட சூழலும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நாவால் சொல்லலாம், எப்பா பிடிக்காத, இப்படி நீ விடுறதுனால உனக்கும் உடலுக்கு கேடு, எனக்கும் உடலுக்கு கேடு, இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பொருளாதார வீழ்ச்சி, உன்னுடைய உடலையும் நாசமாக்கிறோம் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம். நாவில் சொல்லியும் கேட்கல, அல்லது நாவில் சொல்லவும் முடியல, சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம அங்கே நின்றுட்டு இது என்ன வில்ஸா அல்லது கோல்டு ஃப்ளக்கா என்று கேட்டுட்டுருக்குற நியாயமா, ஒதுங்கி வரணும். அப்போ அவர் என்ன பார்ப்பார், இவரே நம்ம கூட இத்தனை நேரம் பேசினா டக்குன்னு ஒதுங்குறாரு, ஓ இப்படி புகை பிடிக்கிற அவருக்கு பிடிக்கல, இனிமேல் இவர் இருக்கும்போதாவது நம்ம திருத்திக்குவோமே, கொஞ்சம் மாறி வருவார்ல, அவரை கொஞ்சமாவது சீர்திருத்துவதும் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் எது உதவும் என்றால் நம்முடைய புறக்கணிப்பு உதவும். இந்த சமுதாயத்தில் வந்து பாவமான காரியங்கள் வளர்ந்ததுக்கே என்ன காரணம், மக்களுடைய புறக்கணிப்பு இல்லாமல் இருக்கிறதா காரணம். இப்போ மக்கள் வந்து நீங்கள்லாம் வரதட்சணை வாங்க தூண்டுறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் தூண்டாமல் தான் இருந்தீங்க, ஆனால் வரதட்சணை வாங்கியவர்களை எந்த வகையில் எதிர்த்தீர்கள், நாமெல்லாம் வரதட்சணை வாங்குறவங்களை எப்படி எதிர்க்கிறோம், வரதட்சணை எவ்வளோ பெரிய கொடுமை, அந்த பிள்ளைகிட்டேருந்து எந்த அடிப்படையில் இவன் பணம் வாங்குகிறான், நகை வாங்குகிறான், சீதனை வாங்குகிறான், அந்த பொருளாதாரத்தை வாங்குகிறான், வாங்கக்கூடிய நேரத்தில் இவ்வளோத்தையும் வாங்குகிறான், ஆனால் இந்த பெண் தான் இவனுக்காக எல்லாத்தையும் செய்கிறான். திருமணம் ஆனதுக்கு பிறகு 10 மாதம் சுமந்து இவன் ஒரு ஆம்பளை என்றதை இவனுக்கு ஒரு இன்சியலை கொடுத்து பேர் வாங்கி கொடுக்குறான்னு, அதுக்கு இந்த தாயுடைய உழைப்பு தான் காரணம். பிரசவங்கிற பேரில் மீண்டும் சவமாயிட்டு பிறக்கிறாளே, அந்தளவுக்கு ஒரு தியாகம் பண்ணுறா, அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்க்குறா, 2 ஆண்டுகள் பால் ஊற்றா, நல்ல முறையில் சீராட்டி பெரிய ஆளாக்குறா, இவ்வளோ பெரிய தியாகத்தை இந்த தாய் செய்கிறா, தன்னுடைய தாய் வீட்டிலேருந்து வந்திருக்கிறா, தன் தாய் பாசம், தந்தை பாசம், சகோதர சகோதரிகளின் பாச நேசத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து தன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள், தன்னுடைய நாத்தனார்களையெல்லாம் தன்னுடைய சகோதரிகள் ஸ்தானத்தில் பார்த்து கொண்டு வாழ்கிறான்னு சொன்னால், அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய தியாகத்திற்கு ஒரு செம்மலாக இருக்கக்கூடியவளுக்கு இவன் தான் கொடுத்து திருமணம் முடிக்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான், வாங்கி திருமணம் முடிக்கிறான். எந்த அளவு இருக்குன்னா, ஒரு கவிஞர் கூட சொல்லுவார், பல்லை காட்டி பணத்தை வாங்கி படுக்கைக்கு அழைப்பவள் விபச்சாரி என்று சொன்னால், படிப்பை காட்டி பணத்தை வாங்கி படுக்கைக்கு செல்லக்கூடிய நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் இதான் அவன் தான் இதே மாதிரி எல்லா வேலையும் செய்யக்கூடிய இவன் மட்டும் என்ன மாப்பிள்ளையாப்ப, இவன் செய்கிற வேலையும் இதே அநியாயமாக தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய வரதட்சணையின் காரணமாக முதிர் கன்னிகள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, 35 வயசு 40 வயசு ஆகி கூட திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சில பேர் வழி தவறி சென்று விடுகிறார்கள், சிலர் வந்து தன்னுடைய அந்த வயோதிகத்தின் காரணமாக ஒரு பெரிய ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 பிள்ளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிடுவான்னு நாங்கள், இன்னைக்கு அப்படியே ஒரு பிள்ளை பெற்றாலே அரசன் ஆண்டி ஆயிடுவான், அந்த அளவுக்கு இருக்குது வரதட்சணை கொடுமை. அப்போ நம்முடைய பிள்ளைகளை பெற்று 4 பிள்ளையா 4 பொம்பளை பிள்ளையா அந்த 4 பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுக்குறக்குள்ள இவன் என்ன ஆயிடுறான், ஓஞ்சு போயிடுறான், 2 பொம்பளை பிள்ளை 3வது பொம்பளை குழந்தை பிறக்குது, உயிரோடு புதைக்கிறான் அல்லது கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்கிறான். ஏன் இந்த அந்த பெண் குழந்தைய பெண் சிசு கொலை ஏன் அதிகமாக்கப்படுதுன்னு கேட்டால், இந்த மாதிரி வரதட்சணைங்கிற கொடுமையின் காரணமாக. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா கொடுமைக்கும் மூலதனமாக வரதட்சணை இருக்குது, வட்டிக்கு வாங்குகிறான், தன்னுடைய முதல் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வாங்கின வட்டியை அடைக்க முடியாமல் குடும்பமே தற்கொலை பண்ணுறாங்க, தற்கொலை நடப்பதும், தன்னுடைய மனைவி வீட்டிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வரதட்சணை போதவில்லை என்பதற்காக வேண்டி இன்னொரு திருமணம் செய்வதற்காக வேண்டி தன் மனைவியை கொலை பண்ணுறான், அதுக்காக வேண்டி ஸ்டவ் வெடிக்குதுன்னு கதை கட்டுறான். இப்படி ஸ்டவ் வெடிக்கிறதும் தற்கொலை நடக்கிறதும் வட்டிக்கு வாங்கி வீட்டெல்லாம் வந்து ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறதும் இந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதால் ஏற்படுகிற இந்த பெண் குழந்தையினால் ஏற்படுகிற இழிவை சுமக்க முடியாமல் பெண் குழந்தைகளை சிசுவோடு கொலை செய்வதும் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அட, பெண் குழந்தைகள் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என்று எடுத்து சொல்வது சட்டப்படி குற்றம்னு ஆஸ்பத்திரியில் போர்டு போட்டுக்கிறாங்க,
அப்படி போடுபவர்கள் திருமணம் செய்யும் போது வரதட்சணை வாங்குவது சட்டப்படி குற்றம், என்னை அழைக்காதீர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோமா? என்ன பார்க்குறோம், இவரை நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை பகச்சுக்குவார், நமக்குள்ள உள்ள முகபத்து ஒரு சந்தோஷம் மன திருப்தி போயிடும், ஒரு இணைப்பு பிரிஞ்சிரும், எனவே இவர் கூட நம்ம பேச முடியாமல் போயிடும், ஒரு சகவாசம் கெட்டுரும், அதனால் அவரை ஆதரிப்போம், அவரை அங்கீகரிப்போம் நினச்சி விடுறோம். அவருடைய தவறுகள் நம்ம எப்படி ஆதரிக்கிறோம், அவர் கூட போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், திருமண விருதில் கலந்துக்கிறோம், இல்லாட்டி நாளைக்கு நம்ம திருமணத்துக்கு அவர் வரமாட்டார், இப்படியெல்லாம் விளங்கி கொண்டு செய்கிறோமே. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஃபாலோப்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட வைக்கிற பொழுது, வரதட்சணை வாங்குவது குற்றம், அது பாவம், அது பாவம் என்று சொல்வதை நிறுத்தி கொள்ளாமல் நான் வரதட்சணை இல்லாத திருமணத்தை தான் முடிப்பேன் என்கிற ஒரு உறுதியோடு இருக்கிற இளைஞர்களை பெற்று இந்த இயக்கம் உருவானது. அப்பொழுது அந்த சமுதாயத்தில் என்ன விமர்சனம் செய்தார்கள் என்றால், இவங்கெல்லாம் ஆண்மை இல்லாதவங்க, எது வேணாங்கிறாங்கன்னா ஏதோ குறை இருக்கத்தானே செய்யும் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அதையும் சகித்து கொண்டு அந்த விமர்சனத்தையும் தாண்டி, வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் நாங்கள் கலந்து கொள்ளவும் மாட்டோம், எங்கள் எதிர்ப்பு எப்படி காட்டுவோம், நாங்களும் வரதட்சணை வாங்க மாட்டோம், எங்களால் முடிந்த வரைக்கும் வரதட்சணை வாங்காத சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம், அதையும் மீறி வரதட்சணை வாங்கி ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் தவறு என்று நாங்களே தெரிந்து கொண்டு அந்த தவறை ஆதரித்து அதில் கலந்து கொள்ள மாட்டோங்கிற ஒரு உறுதிமொழியோடு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த அமைப்பின் நிர்வாகிகள் யாராவது வரதட்சணை திருமணத்தில் கலந்துட்டான்னு வைங்க, அன்னைக்கே சீட்டு கிழிஞ்சிரும், ஏன்னா அதோட போஸ்ட் காலி. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் எது தப்பு என்றதை வந்து தட்டி கேட்டு அல்லது அதிலிருந்து திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பாளராக இருந்து கொண்டு நீயே தப்பை ஆதரித்து செய்தால் உனக்கும் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லை என்று அவரை தூக்கி எறியக்கூடிய வகையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி என்றால், தமிழகத்தில் வரதட்சணை திருமணம் என்று வந்தால் அதில் இந்த இளைஞர்கள் பங்கிட மாட்டார்கள், அதில் பங்களிப்பு செய்ய மாட்டார்கள், அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அளவில் இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியாக நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் பெண்களும் வரதட்சணை இல்லாத முறையில் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில், இஸ்லாம் என்ன சொல்லுகிறென்றால், நீங்கள் மனம் முடிக்கும் பெண்களுக்கு மனக்கொடையை அள்ளி கொடுங்க, அவர்கள் என்ன மனக்கொடை வேணும்னு விரும்புகிறாங்களோ அவ்வளவையும் அள்ளி கொடுத்து திருமணம் முடியுங்கள்னு சொல்லக்கூடிய வகையில் மனக்கொடையை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி உருவாக்கும் காரணத்தினால்தான் நாங்கள் பார்க்கும் வகையில் சீதனம் இல்லாமல், சீர்வரிசை இல்லாமல், பொருளாதாரம் பணமாக கொடுக்காம, பொருளாக கொடுக்காம, எந்த விதமான மூட நம்பிக்கைகளில் ஈடுபடாமல் சரியாக நடத்தப்படுகிற திருமணத்துக்கு நாங்கள் போய் கலந்துக்குவோம், இல்லைனா அதை நாங்கள் தடுப்போம். தடுப்புறது சட்டப்படி தடுக்க இயலாது, அதனால் அறிவுரை மூலமாக தடுப்போம். அறிவுரை அவர்களுக்கு பலனளிக்காவிட்டால் எங்களவில் நாங்கள் தவிர்ந்து ஒதுங்கிக் கொள்வோம். ஏன்னா நாம் தவிர்ந்து ஒதுங்கிக் கொள்வதாவது ஓரளவு அந்த பாவத்தை விட்டு மக்களை காப்பாற்றுமே என்பதற்காக நாங்கள் செய்கிறோம். இதனால்தான் நாங்கள் சில திருமணங்களை புறக்கணிக்க வேண்டி இருக்கிறது. சில திருமணங்கள் நியாயமாக இருக்குது, வரதட்சணை இல்லை, சீதனை இல்லை, சீர்வரிசை இல்லை, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த பெண் வீட்டாருந்து கட்டல், பீரோ, நகைங்கிற மாதிரியான எந்த விதமான இது உபசரிப்பு இல்லை, அவனுக்கு வந்து தலைப்பெருநாளுங்கிற பேரில் எந்த விதமான ஒரு பங்களிப்பு இல்லை, கண்ணியமான முறையில் இருக்கப்படுது, நல்ல திருமணம் தான் என்று நாங்கள் உணர்கிற பொழுது அதை வந்து மக்களுக்கு ஆர்வப்படுத்தணுமா இல்லையா, பாருங்கள் திருமணம்னா இப்படி பண்ணுங்க, ஆடம்பரம் இல்லாமல், மக்களுக்கு சுமை கஷ்டப்படுத்தாமல், மக்களுக்கு செலவு வைக்காமல், அந்த பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தாமல் திருமணம்னா இப்படி இருக்கணும் என்று ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி அந்த திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்கிறோம். இந்த திருமணங்களை, வரதட்சணை திருமணங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அதில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றோம்.